ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப நாள் வீடியோ போடல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக அத்தன்டிக்கேட்டட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் போட முடியல. அதனால தான் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனும் இங்கே ஒன்று அங்கே ஒன்றா இருக்குது. அதை நம்பர் தான் வேணாமான்னு நமக்குள்ளே 1000 கேள்விகள். அதனால தான் வீடியோ போடலை. பட் எனிஹவ், இப்போ வந்து நம்ம இது யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு இல்லைங்களா, யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த நியூஸே ஒரு நல்ல நியூஸ் தான், அது போன வாரம் சொன்னது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஜியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூசர் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவங்க ஜியோக்காக வெயிட்டிங். அது வந்து ஹையர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் உடனே டிஸ்பேச்சிங் நடந்துடும். ஓகே, அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செப்டம்பர் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்கள்ட்ட பர்சனலாக சொல்லும்போது கூட அவங்க நேரில் போனவங்கள்ட்ட சொன்னது அதுதான், செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்துடும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் எண்டு அப்படின்னா என்ன, இன்னும் ஒரு 10 நாள் இருக்கா? 10-12 நாள் இருக்குது. ஓகே, ஸோ செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்துடும். இப்படி தான் நம்ம ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி முன்னாடி எதிர்பார்த்தோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே அந்த லிஸ்ட்டு வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவே இல்லை. அதனால் அப்போ வந்து நம்பிக்கையாக இருந்தோன்னா கூட அது வந்து பொய்யாக தான் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து யூசர் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு, ஃபைனல் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி. பட் நம்ம ஃபோனில் கேட்கும்போதோ இல்லை நேரில் போய் கேட்கும்போதோ அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் விஷயம் இல்லைங்களா, அதனால் சொல்ல மாட்டாங்க. அன்அஃபிஷியலாக எதையும் லீக் பண்ண மாட்டாங்க. பட்டு எனிவே, இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரே 1% தான் பாக்கி. 1% கூட இல்லை, 0.5% ஒர்க்கு தான் பாக்கி. ஓகேவா, அதனால் ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வளோ லேட்டாலாம் ஆகாது, ரைட்டா? அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் எப்போ வரும்னு தெரியாதுங்க, அது தெரியாது, சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே கூட டேட்டு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகே, பட் நம்மளோட ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னும் அந்த ஜியோக்காக தான் வெயிட்டிங். அதனால் வெயிட் பண்ணும், செப்டம்பர் 2க்குள்ளே கண்டிப்பாக நல்ல நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.